எல் ஆஃப் யூ வணக்கம் எல்லாத்துக்கும். இந்த கிளிப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் மூணு நாளில் உங்களுக்கான மாப்அப் ரவுண்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. ஸோ நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் அது. ஐகார் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு இது வரைக்கும் சீட் அலாட் ஆகாதவங்க, அதுக்கப்புறம் இன்னும் பார்ட்டிசிபேட்டே பண்ணாதவங்க, நாட் கன்சிடர்டு ஸ்டூடெண்ட்ஸ், இவங்களுக்கு எல்லாத்துக்குமே மாப்அப் ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வேலிடான ஒரு சான்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது தான் இந்த கிளிப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மாப்அப் ரவுண்டுக்கு நாட் அலாட்டட் ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள், நாட் கன்சிடர்டு ஸ்டூடெண்ட்ஸும் எலிஜிபிள். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிட்டா மாப்அப் ரவுண்டுக்கு போக முடியாது. இன்கேஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ சீட்டு அலாட் ஆகியிருக்கும், ஆனால் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணாமையோ ஃபீஸ் பே பண்ணாமையோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாப்அப் ரவுண்டில் அட்டன் பண்ணிக்கலாம். சீட்டு கிடைச்சும் நீங்கள் வந்துட்டு ஃபீ பே பண்ணாமையோ டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமையோ இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாப்அப் ரவுண்டில் எலிஜிபிள் தான், நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். ஆல்ரெடி ஃபீ பேய்டு அப்படின்னா, அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு மாப்அப் ரவுண்டில் சான்ஸ் கிடையாது, நீங்கள் மாப்அப் ரவுண்டுக்கு அட்டன் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் ரீஃபண்ட் கேன்சலேஷன் எதா இருந்தாலும் நீங்கள் பண்ணி வச்சுக்க வேண்டியது அவசியம். பிகாஸ் உங்களுக்கான லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கான ரீஃபண்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கான மணியும் என்ன பண்ணுவாங்க, உங்களோட அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுவாங்க. இப்போ ஐசிஆரில் மாப்அப் ரவுண்டுக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். நியூ விண்டோ ஓப்பன் ஆகும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 500 எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சீட் வேக்கண்ட் லிஸ்ட்டும் என்ன பண்ணிடுவாங்க, கொடுத்துருவாங்க. வெப்சைட்லேயே அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். January 1 உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். அதில் உங்களோட கம்யூனிட்டி பேசிஸில் வேக்கண்ட் லிஸ்ட் பார்த்துட்டு எந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் உங்களுக்கான சீட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். கிளவராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் சீட்டு கிடைக்கும் மாப்அப் ரவுண்டில். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நடக்கும், கிட்டத்தட்ட 15 நாள் அப்படிங்கிறது மாப்அப் ரவுண்டு இருக்கும். இதுதான் மாப்அப் ரவுண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும், வேக்கண்ட் லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டியில் உங்களோட கம்யூனிட்டிக்கு வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதுமே நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களோட ப்ரையாரிட்டி வைஸ் உங்களுக்கு தேவையான யூனிவர்சிட்டியை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் ICR-ல அட்டன் பண்ணாதவங்களோ, இல்லை அப்படின்னா இது வரைக்கும் நாட் அலாட்டட்னே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களோ, இல்லை அப்படின்னா நாட் கன்சிடர்டு ஸ்டூடெண்ட்ஸோ, இந்த தப்பெல்லாம் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். ICR-ல மறுபடியும் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் சீட்டும் அலாட் ஆகி நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ணி ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மாப்அப் ரவுண்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கான ரீஃபண்டோ இல்லை அப்படின்னா கேன்சலேஷனோ ஏதோ ஒன்று கரெக்டாக பண்ணிடுங்க. உங்களுக்கான லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 31 வரைக்கும் இருக்குது. இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தெந்த யூனிவர்சிட்டியில் எந்தெந்த கோர்ஸ் அலாட் ஆகியிருக்கு, இது வரைக்கும் இனிஷியல் சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு இல்லையா, அந்த சீட் மேட்ரிக்ஸை இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. January 1 உங்களுக்கான நியூ விண்டோவில் சீட் வேக்கண்ட் லிஸ்ட்டுமே அப்டேட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி டெனுவாஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ICR-ல இந்த இயர் கிடையாது. ஸோ அதையுமே மனசில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு பிஎஸ்சி அக்ரியிலேருந்து எல்லா கோர்ஸுக்குமே பார்த்துட்ருக்கிறவங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாப்அப் ரவுண்டில் வேக்கண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட் கிடைக்கும், அட்டன் பண்ணுங்கள். பிகாஸ் ஃபீ கேன்சலேஷனும் இருக்குது, அதனால் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மாப்அப் ரவுண்டில் அப்கிரேடேஷனும் கிடையாது. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் அலாட் ஆனவங்க இதில் என்ன பண்ண முடியாது, பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒன்லி நாட் அலாட்டட் கன்சிடர்டு ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஆல் தி பெஸ்ட் ஆல் ஆஃப் யூ, ஷேர் யுவர் நாலேஜ் அஸ் மச் அஸ் யூ கேன்.